வெல்கம் டு யாவரும் கேளீர். நான் உங்க பத்ரி பேசுறேன். உலகநாயகன் தயாரிப்பில் அமரன் திரைப்படம் மாபெரும் வெற்றி படமாக அமைந்துள்ளது. முதல் நாள் வந்து 42.3 கோடி ரூபாய் கலெக்ட் பண்ணிச்சு வேர்ல்டு வைடு அப்படிங்கிற தகவலை பார்த்தோம். ரெண்டாவது நாள் கிட்டத்தட்ட அதே அளவு வசூல், அதாவது தமிழ்நாட்டில் வந்து முதல் நாள் 16.5 கோடி சொன்னாங்க, ரெண்டாவது நாள் 17 கோடி, அதாவது முதல் நாளை விட ரெண்டாவது நாள் வசூல் கூட இருக்குது. ஸோ இது வந்து ரொம்ப ரேர். யூஸ்வலாக ஒரு படம் எவ்வளோ பெரிய படமாக இருந்தாலும் முதல் நாளை விட ரெண்டாவது நாள் கொஞ்சம் ட்ராப் ஆகும். பட் இந்த படத்துக்கு வேர்ட் ஆஃப் மவுத் பயங்கரமாக இருந்ததுனால முதல் நாளை விட ரெண்டாவது நாள் வசூல் கூட வருது. ரெண்டாவது நாளும் கிட்டத்தட்ட அதே அளவு வசூல் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. 42 கோடினா ரெண்டாவது நாளும் 42 கோடி. ஸோ ரெண்டு நாளில் 84 கோடி வருவதற்கு வாய்ப்பு இருக்காது. ரெண்டாவது நாள் முடிஞ்சிருச்சு, அஃபீஷியலாக வந்து ராஜ்கமல் தான் அறிவிக்கணும். ஸோ ட்ரேடு வட்டாரங்களும் அதை தான் சொல்லுது, முதல் நாளை விட ரெண்டாவது நாள் கூட இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ 84 crore ரெண்டு நாளாக, அப்போ மூணு நாளில் 120 கோடி வந்துடும் போகிற போக்க பார்த்தா. அந்த மாதிரி தான் அட்வான்ஸ் புக்கிங்கும் பிரமாதமாக இருக்குது. தேர்டு டே அட்வான்ஸ் புக்கிங், ஃபோர்த் டே அட்வான்ஸ் புக்கிங்லாம் பிரமாதமாக இருக்குது. ஸோ இது வந்து ஒரு மாபெரும் வெற்றி படமாக அமைந்துள்ளது, நம்பர் ஒன். நம்பர் டூ, இதுக்கு கிடைக்கும் பாராட்டு, இதை யார் யாரெல்லாம் பாராட்டுறான்னு பார்த்தோன்னா, கலைப்புலி தானு பாராட்டுறாரு. தானுக்கும் ராஜ்கமலுக்கும் என்ன மாதிரி பொருத்தம்னு நமக்கு தெரியும். அவர் வந்து கமல் சாரை பாராட்டுறாரு, ராஜ்கமலை பாராட்டுறாரு, அமரன் திரைப்படத்தை பாராட்டுறாரு, கண்கள் பணித்ததுங்கிறாரு. அவர் ஒருத்தர் லெட்ரு போட்டிருக்காரு. ஞானவேல் ராஜா மிகப்பெரிய ஒரு லெட்ரு போட்டிருக்காரு மூணு பக்கத்துக்கு. ஸ்டூடியோ கிரீன் ஞானவேல் ராஜா, கங்குவா படத்தோட தயாரிப்பாளர், அவர் பாராட்டுறாரு. அமரனை பார்த்துட்டேன், நெகிழ்ந்துட்டேன் அப்படின்னு அர்ச்சனா கல்பாத்தி பாராட்டுறாங்க. அவ்வளவு பிரமாதமா படம் இருக்குன்னு இதை பாராட்டாத ஆட்களே இல்லை. சுரேஷ் காமாட்சியில் ஆரம்பிச்சு எல்லாரும் பாராட்டுறாங்க, இந்த படம் அவ்வளவு பிரமாதமா இருக்கு, நீங்கள் வந்து தமிழனின் பெருமையை இந்தியனின் பெருமையை நீங்கள் காமிச்சிட்டீங்க அப்படின்னு சொல்லி பாராட்டி தள்ளுறாங்க இந்த படத்தை. உலகநாயகன் கமல்ஹாசன் அவர்கள் மிகப்பெரிய ஒரு பாராட்டு கடிதம் போட்டிருந்தார். அதில் சிவகார்த்திகேயன், ராஜ்குமார் பெரியசாமி, சாய் பல்லவி ஒளிப்பதிவாளர், எடிட்டர் எல்லாரையும் பாராட்டி ஒரு கடிதம் போட்டிருந்தார். அந்த கடிதத்தை பார்த்துட்டு ஜி வி பிரகாஷ் இசையமைப்பாளர் அவரை பாராட்டியிருந்தார். அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா, சேவியர் அண்ட் மாஸ்டர் ஆஃப் இந்தியன் சினிமா, அதாவது இந்திய சினிமாவின் காப்பான் உலகநாயகன், இந்திய சினிமாவின் வாத்தியார் உலகநாயகனிடம் இந்த பாராட்டை பெறுறது எனக்கு மகிழ்ச்சியாக இருக்குன்னு போட்டிருக்காரு. அதே மாதிரி ராஜ்குமாரி பெரியசாமி என்னை இளவல்னு சொன்னது வந்து எனக்கு மகிழ்ச்சியாக இருக்குது, அதுவும் யாருக்கிட்டேருந்து, உலகநாயகன்கிட்டேருந்து என்னை தம்பின்னு சொல்லி அவர் போட்ட பதிவு எனக்கு பெருமை அளிக்கிறதுன்னு போட்டிருக்காரு. இன்னும் சாய் பல்லவிகிட்டேருந்தும் அதே மாதிரி சிவகார்த்திகேயன்கிட்டேருந்தும் பதில் வரல, அநேகமாக இன்றைக்கி பார்த்துட்டு போடுவாங்கன்னு நினைக்கிறேன். ஏன்னா ஒரே நாளில் அவங்க பார்த்துருப்பாங்களா பார்க்கலையான்னு தெரில, மேபி அவங்க வெளியில் கூட இருந்திருக்கலாம். ஸோ இன்றைக்கி பார்த்துட்டு அவங்க பதில் போடுவாங்க நிச்சயமாக. அந்த படத்துடைய தயாரிப்பாளர் அவருக்கு நீ, அவர் வந்து இவ்வளோ தூரம் தயாரிப்பாளர் மட்டும் இல்லை, 65 வருடமாக சினிமாவில் இருக்கக்கூடியவர், மாஸ்டர் ஆஃப் இந்தியன் சினிமா, சேவியர் ஆஃப் இந்தியன் சினிமா, அவருக்கு வந்து நிச்சயமாக பதில் போடுவாங்க. அதை நம்ம இன்றைக்கி பார்க்கலாம். இன்றைக்கி 30 இயர்ஸ் ஆஃப் நம்முடைய உலகநாயகன் கமல்ஹாசன் நம்மவர் நடித்த நம்மவர் திரைப்படம், 94 தீபாவளிக்கு வெளிவந்த படம் நம்மவர், வந்து பல புரட்சிகரமான கருத்துக்கள் அதில் இருக்கும். ஸோ அந்த படத்தை பொறுத்தவரைய அந்த படம் வந்து 4 கோடி ரூபா செலவில் தயாரிக்கப்பட்ட படம், 10 கோடி ரூபா அந்த படம் கலெக்ட் பண்ணிச்சு. அந்த படம் 3 தேசிய விருதுகளை குவித்தது, தமிழக அரசோட விருது பெற்றது, குறிப்பாக நாகேஷ் அவர்களுக்கு சிறந்த சப்போர்ட்டிங் ஆக்டர் அப்படிங்கிற ஒரு விருது வந்து மிகப்பெரிய ஒரு விருது. நவம்பர் 7 அப்படிங்கிறது வந்து உலகநாயகன் அவர்களுடைய பிறந்த நாள். அந்த நவம்பர் 7 வந்து நவம்பர் 7 பிறந்த நடிப்பு சுவரமே நாடு போற்ற நடிப்பு சாதனை புரியும் நம்மவரே வாழ்க நீவீர் அப்படின்னு சொல்லி அதில் வாழ்த்தியிருந்தாங்க. இப்போ இது வந்து நம்மவர் மாதம் நவம்பர் 7. ஸோ அதை நோக்கி தான் இன்னும் இன்றைக்கி நவம்பர் 2, இன்னும் மூணு நாள் தான் இருக்குது நம்மவருடைய பிறந்த நாளுக்கு. ஸோ அவருடைய பிறந்த நாளில் நிறைய அப்டேட்ஸ் வரும்னு எதிர்பார்க்குறோம். அன்பறிவு படம், தக் லைஃப் சம்பந்தமாக இன்னும் சில அப்டேட்ஸ் வரும் அப்படின்னு எதிர்பார்க்கிறோம். சல்மான் கான், அட்லி, அந்த காம்பினேஷன்ல வரக்கூடிய படம், இன்னும் பல விஷயங்களை எதிர்பார்க்கிறோம் உலகநாயகன் ரசிகர்கள். பார்த்து பண்ணிவிடுங்க ஆண்டவரே. ஷாருக் கான் அவர்களுடைய பிறந்த நாள் இன்று. உலகநாயகன் கமல்ஹாசன் அவர்கள் ஷாருக் கானுக்கு பிறந்த நாள் வாழ்த்து தெரிவிச்சிருக்காரு. ஹாப்பி பர்த்டே மை ஃப்ரெண்ட், ஐ எம் SRK, யூ ஆர் லிவ்டு வித் டிக்னிட்டி அண்ட் சார்ம், ஆல்வேஸ் வியரிங் எ ஸ்மைல் தட் குட் ஸ்டில் எ நேஷன், மே யூ கண்டினியூ டு லைட் அப் ஸ்கிரீன்ஸ் அண்ட் ஹியர் ஹார்ட்ஸ் ஆர் லைக் அப்படின்னு சொல்லி வாழ்த்திருக்காரு. ஏன்னா ஷாருக் கான்கிறவர் எப்படிப்பட்டவர்னா, தீவிரமான உலகநாயகன் ரசிகர்கள், நான் ஒரு முறையாவது உலகநாயகன் கமல்ஹாசனை தொட்டு பார்த்துக்கவா அப்படின்னு கேட்டவர், அப்படிப்பட்டவர். அவரோட ஹேராம் படத்தில் நடிக்க கூப்பிட்ட பொழுது எனக்கு சம்பளமே வேண்டாம் அப்படின்னு சொல்லி ஹேராமில் நடித்து கொடுத்தாரு. ஆனால் உலகநாயகன் அவர்கள் அவருக்கு ஏதாவது பண்ணணும்னு சொல்லிட்டு அவருக்கு அந்த வாட்ச், நமக்கு காஸ்ட்லி வாட்ச், நம்ம
எப்படி நம்ம ரோலக்ஸுக்கு ரோலக்ஸ் வாட்ச் கொடுத்தாரோ அந்த மாதிரி அந்த ரோலக்ஸ் வாட்சை முத முதல்ல ஷாருக் கானுக்கு தான் கொடுத்தாரு. மிகப்பெரிய ஒரு காஸ்ட்லி வாட்சு அந்த மாதிரி கொடுத்து அவரை கௌரவப்படுத்தினார். ஸோ அவருக்கு நம்முடைய பிறந்தநாள் வாழ்த்துக்கள். ஏன்னா அவருக்கு மியூச்சுவல் அட்மிரேஷன் ஃபார் ஈச் அதர் அப்படிங்கிறது நமக்கு தெரிஞ்ச விஷயம்தான். அமரன் படத்தை பொறுத்தவரை ஒரு மகிழ்ச்சியான விஷயம் என்னென்னா, இந்த படத்தை பார்த்தவர்கள் உணர்ச்சி வசப்பட்டு அழுதுகிட்டே கூட ரிவ்யூ பண்ணுறதெல்லாம் பார்க்க முடியுது. இந்த யூடியூப்பில் கேட்பாங்கள்ல அந்த அவங்களோட வியூவை சொல்கிறப்ப நிறைய பேர் எமோஷ்னல் ஆகி கண்ணீர் விட்டுக்கிட்டுலாம் சொல்ல முடியுது. இதில் குறிப்பாக சிவகார்த்திகேயன் ரசிகர்கள் அவங்க அழகாக சொன்னாங்க, நாங்கள் வந்து அவரை விஜயோடலாம் கம்பேர் பண்ண விரும்பலை, சிவகார்த்திகேயன் சிவகார்த்திகேயன் தான், விஜய் விஜய் தான், இவர் துப்பாக்கியை கொடுத்துட்டாராது அந்த மாதிரிலாம் நாங்கள் கம்பேர் பண்ண விரும்பலை, சிவகார்த்திகேயன் கேரியரில் இதுதான் பெஸ்ட்டு, இதை விட பெஸ்ட்டு படம் இதுக்கு முன்னாடி இல்லை, இதுக்கப்புறம் அவர் நடிப்பாரான்னு எங்களுக்கு தெரியல அப்படின்னு சொல்லி சிவகார்த்திகேயனை பாராட்டிட்டு ராஜ்கமல் நிறுவனம் உலகநாயகன் கமல்ஹாசன் சாருக்கு ரொம்ப நன்றி, இப்படி ஒரு ஹெல்ப் பண்ணுவார் நாங்கள் எதிர்பார்க்கல, அந்த கம்பெனியில் எங்கள் எஸ்கே அவர்கள் நடித்தது வந்து எங்களுக்கு பெருமையாக இருக்குது, இந்த படத்துக்காக நாங்கள் என்றென்றைக்கும் கமல் சாருக்கு நன்றி சொல்லுவோம்னு சொல்லி எஸ்கே ரசிகர்கள் கமல் சாருக்கு நன்றி சொல்வது ஆச்சரியமாக இருந்தது. சின்ன பசங்க, அந்த பசங்க வந்து இவ்வளோ தூரம் உணர்ந்து அந்த ப்ரொடக்ஷன் கம்பெனியுடைய விஷயம் தெரிஞ்சு அவங்க சொன்னது வந்து ஹேண்ட்ஸ் ஆஃப் அப்படின்னு தான் நம்ம சொல்ல வேண்டியிருக்கு.